வணக்கம். இதழி நீல சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் குழம்பு. எல்லோரும் சொல்லியிருந்தீங்களா, மீன் குழம்பு கொடுங்க காண்டு மீன் குழம்பு போட போகிறோம். அதுவும் காரப்பொடி மீன் குழம்பு. இந்த மழைக்கு நல்லா காரசாரமாக பூண்டு மிளகாய் அரைச்சி ஊற்றி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சளி கிளி பிடிச்சிருந்தாலும் சரியாக போயிடும். அப்புறம் வந்து குழந்தை பெற்றவங்க ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, குழந்தை பெற்றவங்களாம் இந்த மீன் குழம்பு சாப்பிடலாம், இந்த மீன் சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது, பால் சுரக்கும். அதனால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது ஒரு மூணு தக்காளி இந்த மாதிரி காம்பு எடுத்து எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை இதை அரைச்சி ஊற்றுறதுக்கு பூண்டு வந்து ஒரு ரெண்டு பெரிய பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைச்சி ஊற வச்சுருக்கேன் கரைக்கிறதுக்கு. காரப்பொடி மீனி தான் இந்த மீன் போட்டு குழம்பு வைக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சுக்கோங்க. மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன். நல்லெண்ணெய் ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போடுறேன். கடுகு அளவுக்கு வெந்தயம் போடுறேன். கடுகு பொரிஞ்சிச்சு. அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வச்சிருந்தாலும் அதெல்லாம் போடுறேன். நல்லா செவ்ரட்டாது, அதுக்குள்ளே தக்காளி அரைச்சிக்கலாம். தக்காளி அரைஞ்சிச்சு. வெங்காயம் வதங்கலைன்னா வதங்கத்துக்குள்ளே இதையும் அரைச்சிக்கலாம். இந்த பூண்டு மிளகு ஜீரகம் வச்சுருந்தாலும் அது மூணுத்தையும். எப்படி அரைஞ்சிச்சு பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது கடைசியாக தான் ஊற்ற போகிறோம், நல்லா திருப்பிட்டோம். வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ இதிலே கொஞ்சம் மிளகாத்தூள் போடுற மாதிரி, குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் ஒன்று ரெண்டு மூணு மூணே கால். இந்த மிளகாத்தூளோட வீடியோ கார்டில் கொடுக்குறேன். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், கல் உப்பு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில், கொஞ்சம் வதக்கிக்கோங்க. எண்ணெயில் வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போயிடும், குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்கும். இது நல்லா எண்ணெயில் வதங்கிச்சு. இந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி அதோடு சேர்த்துக்கோங்க. மிக்சியும் கழுவி அதுக்குள்ளேயே ஊற்றிக்கினேன். இது பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்குதா, இந்த டைமில் கரைச்சி வச்சுருக்க புளியை அதில் ஊற்றிடுங்க. இன்னொரு வாட்டி கரைச்சி ஊற்றிக்கிறேன். இன்னும் கூட தண்ணி ஊற்றலாம், ஏன்னா இந்த மீன் குழம்பு தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரசம் மாதிரி இருக்கும் அந்த குழம்பு. அதெல்லாம் முடிக்கலாம், குழம்பு கொதிக்கணும். குழம்பு கொதிச்சிச்சு பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம பிளானட் மாதிரி இருக்குது, பயங்கரமாக எண்ணெய் கலந்து. இவ்வளோ ரொம்ப திக்காக கொதிக்க வைக்காதீங்க, இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பூண்டு மிளகு ஜீரகம் அது எல்லாத்தையும் அதில் போடுறேன். மிக்சியில் அலசி அதையும் அதிலே ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி கொஞ்சம் நேரம் கிளறி ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம். இந்த குழம்பு பயங்கரமாக இருக்குமா, நல்லா இருக்கா, சூப்பராகவும் இருக்கும். மூடிடுறேன், குழம்பு கொதிக்கிறோம். அப்புறங்க எப்படி கொதிக்கிறோம், இந்த ஸ்டேஜில் மீனை எடுத்து போட்டுடலாம். கலராக பயங்கரமாக இருக்குமா பார்க்கவே. மீன் குழம்பு பின்ன பயங்கரமாக தான் இருக்கும். பின்ன அப்புறம்
இதை போட்டு கொஞ்சம் நேரம் இந்த மீன் சும்மா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்கூடாது, மீன் உடஞ்சிரும் இல்லைன்னா. ஓகே, குழம்பு கொதிக்குது பாருங்க எப்படி. மீன் போட்டோம்ல, போட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க, மீன் உடஞ்சி போடும். கொத்தமல்லியை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ், அவ்வளோதான். எனக்கே மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். ஏன், நீ மனுஷன் தானே, சாப்பிடு. அந்த மீன் குழம்பு அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. செம்ம சூப்பராக இது குழம்பு, காரா சாரமாக, கொஞ்சமாக உப்பு தான் கம்மியாக இருக்குது, நல்லாயிருக்கு. எல்லோரும் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த குழம்பு வந்து மழை நேரத்துக்கு, இந்த சீதலெல்லாம் இருக்கும்போது, கோல்டாக இருக்கும்போதுலாம் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். குழந்தை பெற்றவங்களாம் சாப்பிட்லாம். நீங்கள் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக இதழியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். Thank you.